எபிசோட் 4. பொதுவா ஒரு அரசனுடைய புகழ் அந்த அரசன் மக்கள வழி நடத்துற விதத்திலையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுலயும் அவங்கள எந்த ஒரு தீங்கும் நெருங்காம பாதுகாப்பா வச்சுக்கிறதுலயும் தான் இருக்கு. இத சிறப்பா செஞ்சாலே அந்த அரசனுடைய புகழ் காலத்துக்கும் ஓங்கி நிற்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்மளுடைய மாமன்னன் வேள்பாரி. இவரு தன்னுடைய மக்கள் விரும்புற ஆட்சியை தந்தவர், மக்களுக்காகவே வாழ்ந்தவரு. இன்னும் சொல்ல போனா மக்களோட மக்களா கலந்து தன்னுடைய மக்களையும் தன் நாட்டையும் தன்னுடைய நிர்வாக திறமையால பலரும் பொறாமைப்படுற அளவுக்கு பேரும் புகழுமா ஆட்சி செஞ்சவரு தான் இந்த வேள்பாரி. இப்படிப்பட்ட மன்னனை பத்தியும் அவருடைய வம்சத்தை பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் கடவுளான வேடர் குலத்தை சேர்ந்த முருகன் அவரு திருமணம் செய்ய விரும்பி கொடி குலத்தை சேர்ந்த வள்ளிய ஒரு பச்சை மலை தொடர்ல சந்திக்கிறதுக்காக வேங்கை மரத்தையும் சந்தன மரத்தையும் இணைச்சு ஒரு பரணிய அமைச்சு கொடுத்தவர் தான் முருகனுடைய உற்ற நண்பனான எவ்வி அப்படிங்கிற வேளர் குலத்தை சேர்ந்த ஒரு அரசன். எங்கெல்லாம் சந்தன வேங்கை மரம் இருக்குதோ அங்கெல்லாம் முருகனும் வள்ளியும் இருக்கிறதா மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த சந்தன வேங்கை மரம் பிற்காலத்துல காதலோட அடையாளமாவே பார்க்கப்பட்டுச்சு. முருகன் வள்ளி திருமணத்துக்கு அப்புறமா முருகனுடைய குலமான வேடர் குலமும் வள்ளியுடைய குலமான கொடி குலமும் ஒன்னா இணைஞ்சது. முருகனுக்கு அப்புறமா எவ்வி அப்படிங்கிறவரு தான் குலத்தலைவனானாரு. அவரு ஆதி மலையில புது நகர் ஒன்ன அமைச்சு அந்த குலத்துக்கு தலைவனானாரு. எவ்வி அரசனுக்கு அப்புறமா அவருடைய வம்சாவளிகள் தலைமை தாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இவர்களுடைய வேளிர் குலமும் தழைக்க ஆரம்பிச்சது. இப்படி அந்த வேளிர் குலத்தோட 42வது தலைவன் தான் நம்ம கதை நாயகனான மாமன்னன் கொடைவள்ளல் வேள்பாரி. பொதுவா ஒரு நாடு செல்வ செழிப்பா இருக்குன்னா அதுக்கு அங்க இருக்கிற நீர் வளமும் நல்ல நில வளமும் தான் காரணம் இல்லையா? அப்புறம் அங்க இருக்கிற மக்களுடைய கடின உழைப்பால அந்த நாடு நல்ல வளமான நாடா மாறிடும். மற்ற நாடுகள் மாதிரி புறம்பு நாட்டு மக்கள் உழைச்சு உணவு பொருட்களை விளைய வைக்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லாம தான் இருந்துச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, அங்க இயற்கையாவே விளையிற வள்ளி கிழங்கு, ரொம்பவே சுவையா இருக்கிற தேன் பலா, அங்கங்க கொட்டி கிடக்குற தேன் அப்படின்னு வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இயற்கையாவே அவங்களுக்கு கிடைச்சது. அதுவும் ரொம்ப தரமான உணவு பொருளாவே நல்ல விளைச்சலோட கிடைச்சது. மற்ற நாடுகள் மாதிரி உணவை உற்பத்தி பண்றதுக்காக அவங்களுடைய உடல் உழைப்பையும் அதிகமான நேரத்தையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. அதுவும் அதிகமான விளைச்சல் இருந்ததுனாலேயே அவங்க எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பா சேமிச்சு வைக்கிற அளவுக்கு தரமான ஆரோக்கியமான உணவு பொருளை வச்சிருந்தாங்க. இதனால அங்க இருந்த மக்கள் எல்லாரும் உணவு பொருள் உற்பத்திக்குன்னு கொஞ்ச நேரம் மட்டும் செலவு பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த புறம்பு நாடு மக்கள் கிட்ட இருந்துச்சு. இதனாலேயே அவங்களுக்கு அதிக நேரம் கிடைச்சது. அவங்க வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால அவங்களையும் அவங்க நாட்டையும் மேம்படுத்துற முயற்சியில மக்களும் அந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த மாமன்னன் வேள்பாரியும் இருந்தாங்க. அதனால அங்கிருந்த ஆண்களுக்கு ஆயுதங்களை வச்சு போர்ல எதிரிகளோட எப்படி சண்டை போடுறது, எந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு முறையான பயிற்சிகள் தேர்ச்சி பெற்ற வீரர்களால அங்கிருந்த ஆண் மகன்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எப்படின்னா வேட்டைக்கு போறதுக்கு தேவைப்படுற ஆயுதங்களையும் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற பயிற்சியையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி போருக்கு தேவைப்படுற ஆயுதங்களும் அதை எப்படி நேர்த்தியா எதிரிகள் மேல பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் பயிற்சியில அவங்களுக்கு முறையா சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி ஆயுதங்களை எது எதுக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா கலைகளுமே அங்கிருந்த ஆண்மகன்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பொதுவா அங்க இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கு 8 வயசு இருக்கும் போதே அவங்க காட்டோட வழிகள தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களை காட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க. அவங்களும் காட்டுலயே தங்கி காட்டோட காடா வாழ்ந்து அதனுடைய வளைவு சுழிவுகளை தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி அனுப்பப்படுற 8 வயசு ஆண்மகன் வீட்டுக்கு திரும்பி வர்றப்போ எல்லா கலைகளையும் கத்துக்கிட்ட ஒரு மா வீரனாதான் திரும்பி வருவாங்க. இப்படி மன்னன் வேள்பாரிக்கு இணையான நிர்வாக திறன் வச்சிருக்கிற அரசே இல்லைன்னு கூட சொல்லலாங்க. இவருடைய புதிய புதிய போர் முயற்சிக்கு இணையான முயற்சி வேற எங்கேயுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நம்ம எல்லாரையும் வியப்புல ஆழ்த்துற ஆச்சரியமூற்ற இந்த மன்னன் வேள்பாரி இயற்கைய பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பறவைகள், விலங்குகள், செடி கொடிகள், தாவரங்கள், அங்க இருக்கிற காலநிலை அப்படின்னு
எல்லாத்த பத்தியும் ரொம்ப துல்லியமா கணிச்சு வச்சிருந்தாரு. அந்த பேராற்றல், சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்கிற பேரறிவுக்கு இணையா யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இல்லனா இயற்கையே அரணா வச்சு எதிரிகளை ஒரு குறுநில மன்னன், அதுவும் மலையில வாழற மன்னன், பெரிய படைபலம் கொண்டிருக்கிற மூவேந்தர்களை போர்ல தோக்கடிச்சு வெற்றி அடைய முடியுமா? இவருக்கு இணை இவர் மட்டும்தான். இவரு போர் யுக்திகளை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கல, அங்க இருக்கிற தாவரங்கள் செடி கொடிகள் பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனாலேயே இவரும் அங்க இருக்கிற மக்களும் மருத்துவத்திலையும் ரொம்பவே கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. இதனாலேயே போர்ல அடிபட்டாலும் வாழ் பயிற்சியில அடிபட்டாலும் கூட அவங்களாவே அவங்களுக்கு மருத்துவம் பண்ணி சரி பண்ணிக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வாழ் பயிற்சியில அவங்களுடைய சதை கீறிடுச்சுனாலோ இல்ல சதை அறுபட்டாலோ அங்க இயற்கையாவே கிடைக்கிற மூலிகை செடியான அத்தா பொருத்தி அப்படிங்கிற மூலிகைய வச்சு அதை அரைச்சு அடிப்பட்ட இடத்துல போட்டுக்கிட்டாங்க. இது அறுபட்ட இடத்த ஒன்னு சேர்க்கிற ஒரு அற்புதமான மூலிகையா இருந்துச்சு. இப்படி மருத்துவத்திலையும் அங்கிருந்த மக்கள் தேர்ச்சி பெற்றவங்களா இருந்ததுனால பரம்பு மலையே ஒரு அபிரிவிதமான பேராற்றலோட யாருமே நெருங்க முடியாத ஒரு அதிசயமான மலையா தான் இருந்துச்சு. அந்த மலைய ஆண்ட மன்னன் வேள்பாரியுடைய நிர்வாக தன்மையால நிலத்துல இருந்த மத்த அரசர்கள் அந்த மலைய நெருங்க கூட முடியாம தான் இருந்தாங்க. பொறாமை குணத்தோட மட்டுமில்லாம அந்த மலையை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருந்தாங்க. அந்த மலையை எதிர்த்து பல தடவை போர் புரிஞ்சாங்க. ஆனா எல்லாமே தோல்வியில மட்டும்தான் முடிஞ்சது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாட்டோட பெருமை அந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிற மன்னனும் அவரோட நிர்வாக திறமையிலையும் தான் இருக்கு. இவரோட நிர்வாக திறனுக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா, கூடவே இருந்த மக்களை தாண்டி கால்நடைகள் மேலையும் போருக்கு பயன்படுற விலங்குகள் மேலையும் ரொம்பவும் அக்கறையோடவும் கருணையோடவும் பாசத்தோடவும் நடந்துகிட்டாரு. அந்த விதத்துல ஒரு தடவை வேள்பாரி மலை ஏறிட்டு இருக்கிறப்போ கூட இருந்த வீரர்களுடைய குதிரைகள் அந்த கரடுமுரடான மலை பாதை வழியா நடக்கிறதுக்கும் ஏறுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இத மன்னன் வேள்பாரி கவனிக்கிறாரு. குதிரைகளோட கஷ்டத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீரர்கள் எப்படி காலுக்கு காலுறை அணியறாங்களோ அதே மாதிரி குதிரைகளுடைய காலுக்கும் இரும்பினால செய்யப்பட்ட கால் கவசங்களை அணிவிக்க சொல்றாரு. இப்படி நிர்வாக திறனில கொடி கட்டி பறந்தவரு பொருளாதாரத்துல எப்படி தன்னுடைய முத்திரைய பதிச்சாரு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல மிஸ் பண்ணாம கேளுங்க.